Hi friends, welcome to Himalaya Bridal Studio. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எம்ப்ராய்டரி புக், அதாவது ஆரி எம்ப்ராய்டரி ட்ரீஸ் புக்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வர டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ்ல ஹெவி டிசைன் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் பத்தின டீட்டெயில்ஸும் வந்து நம்ம இதுலயே கொடுத்துருக்கோம். ஏன்னா என்னென்ன மாதிரியான கோர்ஸ் இருக்கு, டெய்லரிங்ல வந்து என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு, ஆரி ஒர்க் ஆகட்டும் பிரைடல் எம்ப்ராய்டரியில என்னென்ன கோர்ஸ் இருக்கு, இன்ஸ்டியூட்டோட டீட்டெயில்ஸோட ஃபுல்லாகவே நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டிசைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா புத்தர் டிசைன் தான் நம்ம பார்க்குறோம். டிசைன் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, எனக்கு ஆர்டர் பேஸ் பண்ணி அந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புவோம். இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபண்ட் டிசைன். ஏன்னா ஒரு ஒரு ஸ்லீவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டும் வித்தும் கரெக்டாக மெஷர் பண்ணி தான் வந்து நாம் பண்ணியிருக்கோம். இல்லை சப்போஸ் ஹைட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்னதாக ஒரு லைன் மட்டும் நீங்கள் கம்மி பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து வந்து என்ன டிசைன், ஓகே பீகாக் டிசைன். இந்த பீகாக் டிசைன்லேயுமே வந்து இன்னும் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகலை, ஏன்னா சென்டரில் இன்னும் டிசைன் கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுப்போம். ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப ஹெவி டிசைனாக தான் இருக்கும். ஏன்னா இதில் கொடுக்குற மெட்டீரியலை பொறுத்து தான் வந்து அந்த டிசைன் வந்து ஹெவியாக இல்லை சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ணோம். அடுத்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாடலு. கண்டிப்பாக வந்து இந்த டிசைன்ஸும் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து எல்போ ஸ்லீவில் போட்டது கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் டிசைன் தான் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய சாரீல பார்த்தீங்கன்னா கொடி டிசைன் தான், அதாவது ஃப்ளவரே வந்து ஒரு ஒரு கரெக்டாக ஒரே மாதிரி இருக்காது, நிறைய வந்து கொடி டிசைன் தான் அதிகமாக வரும். அந்த மாதிரி இருக்கிற டிசைனுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஸ்டிச் வெரைட்டி தாங்க, நீங்கள் கலர் காம்பினேஷன் அதில் கொடுக்குற மெட்டீரியலும் வந்து ஹெவியாக கொடுத்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். இதுவும் வந்து பீகாக் டிசைன் தான், இதுவும் ஹெவி டிசைன் தான். இதில் வந்து ஃபுல்லாக ஜர்தோஸ் ஒர்க்கு நாட் ஒர்க் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக தெரியும். கிட்டத்தட்ட இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு டிசைன் இருக்கு. இந்த ஆறு டிசைனுமே வந்து ரொம்ப ஹெவியான டிசைன்ஸ் தான். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாரீக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சாரீல எந்த டிசைனுமே இல்லை, நார்மலாக பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, இல்லை டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கு அப்படின்னா இந்த புத்தர் டிசைனும் அந்த கேரளா மாடலும் நீங்கள் தாராளமாக போடலாம். ஏன்னா ஒரு ஒரு ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா மெட்டீரியலும் அதே மாதிரி தான். சப்போஸ் இதில் வந்து ஸ்டிச் வெரைட்டி என்ன கொடுக்கணும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி சஜஷன் கேட்கலாம். இந்த புக்ஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா A3 சைஸ் தான். உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் இந்த புக்ஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஃபோன் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. சப்போஸ் நியூ டிசைன்ஸ் ஏதாவது எனக்கு வேணும், இல்லை எங்களால் வந்து இந்த டிசைன் கிரியேட் பண்ண முடியலை, அதனால எங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னா அந்த சாரியோட டிசைன் நீங்கள் அனுப்பி வைத்தீங்க அப்படின்னாலே அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டிசைன் கிரியேட் பண்ணி அனுப்புவோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஈரோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைரெக்டாக கோர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புக்ஸ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.